உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு யானை முகம் பொறித்த முகமூடி அணிந்து பேரணி உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட வனத்துறை சார்பில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு யானை முகம் பொறித்த முகமூடியை அணிந்து பேரணி நடைபெற்றது வடகோவை பகுதியில் உள்ள வன அலுவலகத்தில் துவங்கிய இந்த பேரணியானது ஆரஸ்புரம் லாலிரோடு வழியாக மீண்டும் அலுவலகத்தை வந்தடைந்தது இந்த பேரணியை கோவை மாவட்ட வன அலுவலர் அசோக்குமார் குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி எஸ்என்எஸ் கல்லூரி ரத்தினம் கல்லூரி சிந்தி வித்யாலயா பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் யானை முகம் பொறித்த முகமூடியை அணிந்தும் யானைகள் குறித்த பதாகைகள் யானைகளை பாதுகாக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் பேரணியில் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட வன அலுவலர் அசோக் குமார் யானைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேரும் வகையிலும் யானைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தெரியப்படுத்தும் வகையிலும் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார் யானைகள் இருந்தால் வனமும் வளமாக இருக்கும் என தெரிவித்தார் சமீப காலத்தில் யானைகள் உயிரிழப்பு அதிகரித்து வருவது குறித்து முழுமையாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் இயற்கையாக இல்லாமல் யானைகள் உயிரிழந்திருந்தால் அதனை கண்டறிந்து தடுக்கவும் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் யானைகள் ரயில்கள் மோதி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அதனை தடுக்க ரயில்வே துறையும் ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் ரயில் பாதையில் யானைகள் நடமாடும் இடத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் பன்னிராண்டாம் தேதி வந்து உலக யானைகள் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் அது வந்து யானைகளுடைய முக்கியத்துவத்தை வந்து வலியுறுத்துகிற வகையில் அதை பற்றின அதை காப்பாற்ற வேண்டிய பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது இதில் பார்த்திங்கன்னா யானைகள் வந்து வளமாக இருந்ததுன்னா நல்லபடியாக இருந்ததுன்னா நம்மளுடைய வனமும் நல்லாயிருக்கும் இது வந்து ஈக்காலஜிக்கல் என்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாதிரி வந்து ஒரு மற்ற அனைத்து விலங்குகளுக்கும் ஒரு முன்னோடியாக வனத்தை பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த இயற்கை சூழலையும் பாதுகாத்து நமக்கு ம மக்களுக்கு வந்து ஒரு இதை ஏற்படுத்துகிற ஒரு தினமாக இருக்குது இன்றைக்கி